ஸ்ரீ சங்கராட்டி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/10/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. தித்தி பார்த்தோம்னா தேய்பிறை ஏகாதசி தித்தி காலை 7:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை துவாதசி தித்தியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் மதியம் 3:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 6:42 முடிவடைந்து மகேந்திரம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். இந்த ஏகாதசியானது ரமா ஏகாதசி என்கின்ற பெயரிலே கொண்டாடப்படுகிறது. இது போக இன்றைய தினம் கோ வத்ச துவாதசி அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். இது என்ன சார் கோ வத்ச துவாதசின்னு சொன்னால், போன துவாதசியை பார்த்தோம்னா கோ துவாதசின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதாவது பசுமாட்டுகளை கொண்டாட வேண்டிய நாளாக இருந்தது. இந்த நாளில் பார்த்தோம்னா கோ வத்சம்னு சொன்னால் வத்சம்னா குழந்தை, அதாவது கன்றுக்குட்டிகளை ஆராதனை செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். இந்த வாஸ்து பூஜை அதாவது பூமி பூஜைங்கிறத போடுவா இல்லையா, அதற்குரிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. புதியதாக ஒரு இல்லத்தை கட்ட தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே அதுவும் பூமி பூஜை செய்ய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:38 முதல் 8:08 வரையில் அதற்கான நேரமாக அமைந்திருக்கிறது. இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வரும், சார் இன்னைக்கு திங்கக்கிழமை நாளாக இருக்கு, காத்தால 7:09 ராகு காலமாக இருக்கு, அந்த நேரத்தில் போய் நீங்கள் பூமி பூஜை செய்ய சொல்றேன்னு சொன்னால் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் என்பது ஒரு வருடத்திற்கு 8 நாட்கள் மட்டும்தான் வரும். அதிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3.25 நாழிகைன்னு சொல்லுவா, அந்த 3.25 நாழிகைனா 1.5 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரம் மட்டும்தான் அதற்குரிய நேரமாக அமைந்திருக்கிறது. அதுல ராகு காலம்ங்கிறது வரலாம், யமகண்டம்ங்கிறது வரலாம், அல்லது அது ஒரு பரணி கிருத்திகை நாளிலே இருக்கலாம், ஒரு அஷ்டமி நாளிலே வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. அந்த குறிப்பிட்ட ஒரு 1.5 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரத்துல கூட குடியிருக்க ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட 1.5 மணி நேரம் காலம் மட்டுமே அளவாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த கணக்கீட்டின்படி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரை காலை 7:38 முதல் 8:08 வரையில்தான் அந்த பூமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரமாக அமைந்திருக்கிறது. ஆகையால் இந்த டைம் 7:38 முதல் 8:08 வர்றதுனால இதில் ராகுகால தோஷம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ராகுகாலத்தை பற்றி கவலைப்படாமல் தாராளமாக நீங்கள் இந்த நேரத்திலே பூமி பூஜையை செய்யலாம் என்பதற்காக வலியுறுத்தி சொல்கிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:05 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:39 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:09 சந்திர உதயம் என்பது இரவு 3:24 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் 6:05 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:32 முதல் 8:58 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:25 முதல் 11:52 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:19 முதல் 2:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:25 கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் 9:10 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா,
வீடு மனை வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒரு வீடு வாங்க போகிறோம் அல்லது ஒரு மனை, ஏதோ ஒரு காலி மனையாக வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் போகும் பொழுதே நடக்கின்ற சகுனங்கள் என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. அந்த சகுனங்களே நமக்கு சொல்லிவிடும். அது போக அந்த வீடை போய் பார்க்க போகிறோம் சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் வளம் என்பது நன்றாக இருக்கிறதா, நீர் வளம் என்பது நன்றாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இது போக இந்த சகுனங்கள்னு சொன்னால், இப்போ நம்ம அந்த ஒரு காலி மனையை பார்க்க போகிறோம் சொன்னால், அந்த மனையை பார்க்கும் பொழுது அங்கே ஏதேனும் அந்த ஊர்வன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூச்சிகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்ம போய் ஒரு மனையை பார்க்க போகும்பொழுது அந்த மனையிலே பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் ஊர்ந்து சென்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த மனையானது வெற்றியை தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் நம்மிடம் இருந்து அந்த பக்கமாக எதிர்த்து போகுது அப்படின்னு சொன்னால், அல்லது நம்மை நோக்கி குறுக்கால் அந்த பாம்புங்கிறது வர்றதுன்னு சொன்னால், அந்த மனையை வாங்கவே கூடாது. நம்ம போய் ஒரு மனையில் பார்க்க போகிறோம்னு சொல்லி அந்த மனையில் வந்து ஒரு பாம்பு ஊறுறதுன்னு சொன்னாலே அந்த மனையானது நமக்கான மனை இல்லை. சார், ஏற்கனவே அங்கே ஏதாவது பாம்பு ஊறிதானே போயிருக்கும்னு சொன்னால், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் போய் பார்க்குற நேரத்தில், அந்த நேரத்திலே அந்த பாம்பானது உங்கள் கண்ணிலே அந்த மனையிலே தென்பட்டால் நிச்சயமாக வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் எறும்புகள் சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்ன, தாராளமாக நீங்கள் அந்த மனையை வாங்கலாம். அதே நேரத்திலே அந்த மனையிலேயே எறும்பு புற்று கட்டியிருக்கிறது என்று சொன்னால் அந்த மனையை வாங்கக்கூடாது. இதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். எறும்பினுடைய இருப்பிடமாகவே அது இருந்தால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. எறும்பு அந்த வழியாக பாஸ் பண்ணி போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அதனை வாங்க முடியும். அதுபோக மனிதர்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய பல்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பல்லியை அது மனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடை வாங்க போகிறோம், ஏற்கனவே அது வந்து ஏற்கனவே கட்டி வச்சுருக்கா, அது நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்க போகிறோன்னு சொன்னால் கூட, அந்த வீட்டிற்குள்ளாக செல்லும் பொழுது அதற்குள்ளாக ஒரு பல்லியை நம்ம பார்க்குறோம், அல்லது அந்த பல்லியானது சத்தம் போடுறதுன்னு சொன்னால், தாராளமாக நீங்கள் அந்த வீட்டினை வாங்கலாம் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒரு கட்டின வீடாக வாங்க போகிறோம், வீட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒரு தவளை சத்தம், தவளை கத்து தெரியுமா பேக் பேக் பேக்னு, அந்த மாதிரி சத்தம் கேட்டாலும் அந்த வீட்டினை வாங்கக்கூடாது. தவளை சத்தம் கேட்டால் மன நிம்மதி என்பது குலைந்து விடும் அந்த இல்லத்திலே அப்படிங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இது போக ஒரு மனையை வாங்க போகிறோம்னு சொன்னால், அந்த மனைக்குள்ளாக ஒரு நான்கு கால் பிராணி அப்படிங்கிறது கிராஸ் ஆகுதுன்னு சொன்னால், அதாவது ஒரு பசுமாடு கிராஸ் ஆகுது, ஒரு கண்ணுக்குட்டி கிராஸ் ஆகுது, அது ஈவன் ஒரு எருமை மாடாக கூட இருக்கலாம். எருமை மாடாக இருக்கக்கூடிய பட்சத்திலே, அது எருதாக இருக்கக்கூடிய பட்சத்திலே, அது பால் கறக்கக்கூடிய எருமை மாடாக இருக்க வேண்டும். பால் கறக்கக்கூடிய எருமை மாடு தன்னுடைய கன்றுக்குட்டியோடு அந்த மனையை கிராஸ் பண்ணி அப்படி போகிறதுன்னு சொன்னால், தாராளமாக நீங்கள் அந்த மனையை வாங்கலாம். குதிரைகள் அந்த இடத்திலே சஞ்சரித்தாலும் அந்த இடத்தினை வாங்கலாம். நான்கு கால் பிராணிகளால், அதில் ரொம்ப முக்கியமாக மனிதனோடு நெருங்கிய தொடர்புடைய அந்த நாய் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா, அந்த நாயானது குறுக்கே சென்றாலும் அந்த மனையை வாங்கலாம் சொல்கிறது. ஆனால் அந்த நாயினுடைய நிறம் என்பது கருமை நிறமாக இருக்கக்கூடாது. கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக இருக்கலாம், அல்லது சிகப்புன்னு சொல்கிறாங்க இல்லை செவுள் அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரி சிகப்பு நிற நாயாகவும் இருக்கலாம், அல்லது வெள்ளை நிற நாயாகவும் இருக்கலாம். இதெல்லாம் தோஷமே இல்லை. முழுக்க முழுக்க கண்ணங்கரேர்னு ரொம்ப கருப்பாக, அதனுடைய கண்கள் பார்த்தோம்னா ரொம்ப டார்க்காக ப்ரௌனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாய்கள் அந்த மனையிலே உலா வரும்பொழுது, அதாவது நம்ம அங்கே போகும்பொழுது அது அப்படி உலாத்தி போகுது அப்படின்னு சொன்னால், நம்மை பார்த்து முறைக்கிறது என்று சொன்னால் அந்த மனையினை வாங்கக்கூடாது. இது எல்லாமே நமக்கான சகுனங்களாகவே இருக்கிறது. இது போக இந்த அசரீரி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அசரீரி வாக்கு அப்படின்னு சொன்னால், எங்கிருந்தோ வானத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய குரல் அல்ல. இந்த கலியுகத்தை பொறுத்தவரை அசரீரி வாக்கு என்பது எப்படி தெரியுமா, நம்ம ஒரு மனையை பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் எங்கேயோ யார் கூடயோ பேசிகிட்டே போவார், அவர் ஃபோனில் கூட பேசிக்கிட்டே போகலாம். எப்படி, ஏதோ ஒரு நல்ல வார்த்தைகளாக பேசி கொண்டிருக்கிறார், எல்லாம் நல்லபடியாக இருக்கும், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை எதிர்முனையிலே இருப்பவரோட ஒரு தொலைபேசியிலே பேசி கொண்டே சென்றாலும் அது நமக்கான வாக்காக நாம் எடுத்துக்கொண்டு அந்த மனையினை தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை, நம்ம இங்கே அந்த மனையை பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலிருந்து ஏதோ ஒரு அலறல் சத்தம் என்பது கேட்கிறது. ஒரு வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால், அந்த வீட்டை நாம் வாங்குவதற்காக நாம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு டிவி கூட ஓடிட்டுருக்கலாம், அந்த டிவிலேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கூட இந்த நாடகத்தில் வரக்கூடிய
ஏதேனும் ஒரு அசுப வார்த்தைகளாக உங்கள் காதிலே விழுந்தால் அதனை அசரீரி வாக்காக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இது நமக்கு சரிவராது என்கின்ற முடிவிற்கு வந்துவிடலாம். இப்படி வீடு மனை வாங்கும் பொழுது சுற்றி நடக்கின்ற அந்த சகுனங்களை கொண்டே உங்களால் தீர்மானித்து விட முடியும். இதுபோக நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஒரு வீடை வாங்க போறீங்கன்னு சொன்னால் கையில் ஏதாவது தின்பண்டத்தை எடுத்து செல்லுங்கள், அந்த வீட்டிற்குள்ளாகவே உட்கார்ந்து கொண்டு அந்த தின்பண்டத்தை சாப்பிடுங்கள், ஒரு வாய் டம்ளர் தண்ணி வாங்கி குடிங்கோ, அந்த வீட்டிலேயே வாங்கி குடிங்கோ, அல்லது ஒரு மனையை வாங்க போறீங்கன்னு சொன்னால் அந்த மனையானது நீர்வளம் மிக்கதாக இருக்கிறதாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். நீர்வளம்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாருமே இந்த ஏரியில் வீடு கட்டுறா இல்லையா, அது போன்ற நீர்வளமாக இருக்கக்கூடாது. நீர்வளம் என்பது அதிகமாக இருந்துவிட்டால் அங்கே மண்ணினுடைய ஸ்ட்ராங், அதாவது வீடு கட்டுறதுக்கான அந்த ஸ்ட்ராங்னஸ்ங்கிறது குறைஞ்சிடும் இல்லையா, அதையும் நாம் நன்றாக பரிசோதித்து கொள்ள வேண்டியது. இப்படி மண் வளம் என்று சொன்னால் அதற்கு செவ்வாய் என்கின்ற கிரகத்தினுடைய வலிமை தேவை, நீர்வளம் என்று சொன்னால் அதற்கு சந்திரன் என்கின்ற கிரகத்தினுடைய வலிமை என்பது தேவை. பெரும்பாலும் நம்ம ஒரு மனையா வாங்க போறோம்னு சொன்னால் அதற்கு நாம் வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் கூட போய் பார்வையிடலாம், கட்டின வீடாக வாங்குறோம்னு சொன்னால் அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலோ அல்லது ஒரு திங்கட்கிழமை நாளிலோ கூட நீங்கள் சென்று பார்வையிடலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.